அனைவருக்குமே வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் இந்த கிரெடிட் கார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை எப்படி நீங்கள் நிறைய பேத்துக்கு ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஏன் அந்த மெத்தட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன்னா, ஏன்னா இந்த எஸ்பிஐ கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, இது என்னோடய கிரெடிட் கார்டு கிடையாது, ஆனால் நான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஆப் மூலமாக இந்த எஸ்பிஐ கிரெடிட் கார்டு ரெஃபர் பண்ணுற ஆப்ஷன் இருந்துச்சு. அதை நான் வந்து எனக்கே ரெஃபர் பண்ணி அரௌண்டு நான் 1300 சம்திங் ஏர்ன் பண்ணியிருந்தேன். ஒரு ஆப் மூலமாக ரெஃபர் பண்ணியிருந்தேன், அது பேர் ஒன் கோடு. இதை தவிர நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேங்க் சாத்தி, கிரெடிட் கோடு, அதுக்கப்புறமா இந்த ஏர்ன் கரோ, ஒன் கோடு, ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது. அது மூலிமா கூட நீங்கள் கிரெடிட் கார்டு ரெஃபர் பண்ணி ரொம்பவே நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் நான் உங்ககிட்ட இந்த ஆப்ஸை வந்து இப்போது ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அதனால் அவங்களுடைய வெப்சைட்டில் சைன் அப் பண்ணி நீங்கள் டைரெக்டாக அவங்களுடைய கம்பெனி மூலியமாகவே கிரெடிட் கார்டு ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் உங்ககிட்ட இதில் என்னென்னா, நீங்கள் ஒரு ரெஃபரலுமே என்னென்னா 500 ரூபீஸ் கூட ஏர்ன் பண்ணலாம், 1000 ரூபீஸ் கூட ஏர்ன் பண்ணலாம். ஏன், நிறைய கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபருக்குமே 2000 ரூபீஸ் வரைக்கும் பே பண்ணுறாங்க. ஸோ அதனால் எல்லாமே நான் உங்ககிட்ட ஒரு ரெஃபருக்குமே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் 10 பேருக்குலாம் ரெஃபர் பண்ணிங்கன்னா அது எல்லாமே நீங்கள் 10 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்ல இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இந்த மெத்தட் மூலியமாக நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன், அதனால தான் நீங்களும் இந்த மெத்தட் மூலியமாக ஏர்ன் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் உங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா நீங்களும் ஏர்ன் பண்ணணும், அதுதான் இந்த சேனலில் என்னுடைய நோக்கம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பெரிய பெரிய இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸோட அஃபிஷியல் வெப்சைட்டை சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எஸ்பிஐ கிரெடிட் கார்டு, IDFC First Bank கிரெடிட் கார்டு, சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டு, ICICI Bank கிரெடிட் கார்டு, இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சைன் அப் பண்ணி உங்களுடைய ரெஃபரல் லிங்கை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி நிறைய பேருக்கு நீங்கள் கிரெடிட் கார்டு ரெஃபர் பண்ணியே ரொம்பவே நல்ல இன்கமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இப்போது எதுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு இந்த கிரெடிட் கார்டில் ரெஃபர் பண்ணலாம்னா, ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் இந்த கிரெடிட் கார்டை நல்ல விதமாக கூட யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது, பை பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஐ மீன் அந்த கார்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ரெவார்டு பாயிண்ட்ஸ்லாம் கிடச்சிரும். அந்த ரெவார்டு பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மூவி டிக்கெட்ஸை ரிடீம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் கிடைக்கும், அதுவாக நம்ம ரிடீம் பண்ணிக்கலாம். அதை தவிர பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் மாதிரி பணம்லாம் கிடச்சிருது. ஸோ அது ஒரு பெனிஃபிட்னால நிறைய பேர் அந்த ஒரு காரணத்தினாலேயே நிறைய பேர் இந்த கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வாங்குறாங்க. அதை தவிர நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோன் வாங்கும்போது, இல்லைனா டிவி வாங்கும்போது, ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது, ஏசி வாங்கும்போது, இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஷாப்பிங், ஐ மீன் ஷாப்பிங் நீங்கள் ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வாங்கும்போது நம்மளுக்கு அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 30,000 ரூபாய்க்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து கிரெடிட் கார்டு மூலமா வாங்கும்போது 2000 ரூபீஸ் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம், 1000 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனாலேயே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போலாம் கிரெடிட் கார்ட்ஸோடைய இந்த அவேர்னஸ் வந்து அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்குறாங்க. ஸோ அதனால் இந்த அர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய பேருக்கு இந்த கிரெடிட் கார்ட்ஸை ரெஃபர் பண்ணியே ரொம்பவே நல்ல கமிஷனை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு எல்லாமே நான் உங்ககிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி நீங்கள் உங்களுடைய ரெஃபரல் லிங்கை ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுறது, எப்படி நீங்கள் நிறைய பேர்த்த ரெஃபர் பண்ணுறது, எப்படி உங்களுக்கு உங்களுடைய பேமெண்ட் கிடைக்கும், எல்லாமே நான் உங்ககிட்ட இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எஸ்பிஐ கார்டோடைய இந்த கிரெடிட் கார்டு ரெஃபரல் ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ரெஃபரல் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும்னா, இல்லைனா இது மூலியமாக ஏர்ன் பண்ணணும்னா, அதுக்கு உங்ககிட்ட நிச்சயமாக கண்டிப்பாக எஸ்பிஐ கிரெடிட் கார்டு இருக்கணும், அப்போ தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும், இல்லைனா ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ அதனால் எஸ்பிஐ கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அந்த அப்ளை பண்ணுற லிங்க் இருக்கு இல்லையா, அது கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய எஸ்பிஐ கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு உங்களுடைய கார்டு வந்து ரொம்பவே ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் கார்டு ஹோல்டர் ஆனதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் அப் டு 25,000 ரூபீஸ் வரைக்கும் கிஃப்ட் வவுச்சர் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். எப்படின்னா, நீங்கள் நிறைய பேர்த்துக்கு, ஐ மீன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, அவங்களுக்குலாம் இந்த எஸ்பிஐ கிரெடிட் கார்டை ரெஃபர் பண்ணி ரொம்பவே நல்ல இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் மூலமாக மேக்ஸிமம் 50 ரெஃபரல் தான் நீங்கள் பண்ண முடியும். ஒரு வருஷத்தில் நீங்கள் 50 பேரை மட்டும் தான் ரெஃபர் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் 25,000 ரூபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களுடைய இந்த யூனிக்கான ரெஃபரல் கோடு கிடச்சிரும். ஸோ அந்த ரெஃபரல் கோடை நீங்கள் நிறைய பேர்த்துக்கு, இல்லைனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த டெக்ஸ்ட் மெசேஜ், இமெயிலு, இல்லைனா இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பு, அது மூலிமா நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய லிங்க் மூலிமாக அவங்க
அதாவது என்னென்னா உங்களுடைய இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி இந்த எஸ்பிஐ கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா, அப்ளை பண்ணி அவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு 500 ரூபீஸ் மதிப்புள்ள அமேசான் வவுச்சர் கிடச்சிரும். அந்த அமேசான் வவுச்சரை நீங்கள் அமேசானில் போயிட்டு அந்த அமேசான் பே இருக்கும் அதில் நீங்கள் ரிடீம் பண்ணி நீங்கள் ரியல் மணியாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே ரிசீவ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஈஸியாக விட்ரா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்டு இல்லைனா நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுறீங்க இல்லையா, இல்லைனா நீங்கள் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுவீங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் மதிப்புள்ள அமேசான் கிஃப்ட் வவுச்சர் கிடச்சிரும். அது எப்படி கிடைக்கும்னா, அவங்க 500 ரூபாய்க்கு மேலே வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா, அதாவது என்னென்னா ஃபஸ்ட் ட்ரான்சாக்ஷன் வந்து 500 ரூபீஸ்க்கு மேலே இருக்கணும், அது அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்குமே 500 ரூபீஸ் மதிப்புள்ள அமேசான் வவுச்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு எப்படிலாம் நீங்கள் உங்களுடைய இந்த ரெஃபரல் கோடை வந்து ஷேர் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யாரை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் போகும், அது மூலியமாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய இந்த ரெஃபரல் லிங்க் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ், இமெயில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இது மூலியமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லைனா தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா, உங்களுக்கு உங்களுடைய இந்த யூனிக்கான ரெஃபரல் கோடு கிடைக்கும் இல்லையா, அதை நீங்கள் நிறைய பேருக்கு இல்லைனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். ஸோ இப்படிலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இப்போது எப்படி நீங்கள் இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் மூலியமாக ரெஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் அண்டு ஸ்டார்ட் ரெஃபரிங் அப்படின்னு இருக்குது, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய இந்த எஸ்பிஐ கார்டு அக்கௌண்ட்டில் லாகின் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் உங்களுடைய இந்த மொபைல் நம்பர் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பரு, கார்டு பின் என்டர் பண்ணி ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இது எல்லாமே என்டர் பண்ணி லாகின் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸில் என்டர் பண்ணி கூட லாகின் ஆகிக்கலாம். ஸோ இப்போ நான் டக்குன்னு லாகின் ஆகிக்கிறேன். லாகின் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய இந்த ரெஃபரல் கோடு கிடச்சிரும், இல்லைனா உங்களுடைய இந்த ரெஃபரல் லிங்க்லாம் வந்து ஷோ ஆகும். ஸோ அது மூலியமாக நீங்கள் நிறைய பேருக்கு இல்லைனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்க உங்கள் மூலமாக எஸ்பிஐ கிரெடிட் கார்டு அவங்களுக்கு கிடைச்சதுன்னா உங்களுக்கும் 500 ரூபீஸ் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் கிடைச்சிரும், உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் 500 ரூபீஸ் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் கிடைச்சிரும். அதுக்கப்புறமா நீங்கள் எத்தனை பேரை ரெஃபர் பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் வியூ அர்னிங்ஸில் போயிட்டு பார்த்துக்கலாம். இப்போது செகண்ட் நம்ம இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டுடைய இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னா, இவங்களுடைய கிரெடிட் கார்டை யாராச்சும் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஒரு ரெஃபரலுமே 500 ரூபீஸ் கிடைக்கும். அதாவது என்னென்னா, 500 ரூபீஸ் மதிப்புள்ள 2000 ரிவார்டு பாயிண்ட்ஸில் கிடச்சிரும் ஆன் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் ரெஃபரல். அது மட்டும் இல்லாமல் இங்கேயே போட்டிருக்கு பாருங்கள், யாராச்சும் உங்கள் மூலிமா யாருக்காச்சும் வந்து இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டு கிடச்சதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 500 ரூபீஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதாவது என்னென்னா, நீங்கள் யாருக்காச்சும் வந்து இந்த கிரெடிட் கார்டை ரெஃபர் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த கார்டு இஷ்யூ ஆனதுக்கப்புறம் வித்தின் 30 டேஸ்க்குள்ளேயே அவங்க 500 ரூபீஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்குமே 500 ரூபீஸ் கிடச்சிரும். அதாவது என்னென்னா, 500 ரூபீஸ் மதிப்புள்ள 2000 ரிவார்டு பாயிண்ட்ஸில் கிடச்சிரும். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு இந்த ரெஃபரல் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும்னா, இல்லைனா இது மூலியமாக ஏர்ன் பண்ணணும்னா, ஒன்று உங்ககிட்ட இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோடைய இந்த சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும், இல்லைனா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோடைய கிரெடிட் கார்டு இருக்கணும். இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் தான் இது மூலியமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அந்த அப்ளை பண்ணுற லிங்க் இருக்கு இல்லையா, அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் கிளிக் பண்ணி நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கார்டு இஷ்யூ ஆனதுக்கப்புறம் இப்போ எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம்னா, நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணி கெட் யுவர் ஓன் இன்வைட் லிங்க் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை நீங்கள் யாருக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு உங்கள் மூலியமாக இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டு கிடச்சிதுன்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்குமே 500 ரூபீஸ் கிடச்சிரும், உங்களுடைய ஃப்ரெண்டுக்குமே 500 ரூபீஸ் கிடச்சிரும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கிரெடிட் கார்டு ரெஃபரல் ப்ரோக்ராம்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டோடைய என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறமா இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் ரிலேட்டட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்ஏக்யூலாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போது தேர்டு, நான் உங்ககிட்ட இந்த சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டோடைய இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுலேயுமே குறிப்பாக நான் மெம்பர்ஸ்க்கு தான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் சப்போஸ் உங்ககிட்ட இந்த சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டு இல்லைன்னா, இல்லைனா சிட்டி பேங்க் சேவிங் அக்கௌண்ட் இல்லைன்னா கூட இந்த ப்ரோக்ராம் மூலியமாக நீங்கள் பண்ண முடியும். இதுக்கு உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, ஈஸியாகவே நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னன்னா, நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரெஃபரல் பண்ணும்போது நீங்கள் அப் டு 5000 ரூபீஸ் மதிப்புள்ள ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் வவுச்சராக நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நான் நான் மெம்பர்ஸ்க்கு தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும், இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் உங்களுடைய ஃபுல் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது எல்லாமே என்டர் பண்ணி ஜென்ரேட் அண்ட் இன்வைட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமா உங்களுடைய இந்த இன்விடேஷன் லிங்க் வந்து ஜென்ரேட் ஆயிரும். அதாவது என்னன்னா உங்களுடைய இந்த ரெஃபரல் லிங்க் வந்து ஜென்ரேட் ஆயிரும். அதை நீங்கள் யாருக்கு வந்து இந்த சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டை ரெஃபர் பண்ணலாம்னு இருக்கீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி இல்லைன்னா நீங்கள் நிறைய பேத்துக்கு இந்த உங்களுடைய ரெஃபரல் லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறமா அவங்க உங்கள் லிங்க் மூலமாக இந்த சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி அவங்களுக்கு இந்த இந்த கிரெடிட் கார்டு வந்து இஷ்யூ ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா உங்களுக்கு ஒரு ஒரு ரெஃபரலையுமே 250 rupees கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் 5 பேர்த்தை ரெஃபர் பண்ணும்போது 1250 rupees கிடைக்கும். 10 பேரை ரெஃபர் பண்ணும்போது 2500 rupees கிடைக்கும். 15 பேரை ரெஃபர் பண்ணும்போது 3750 rupees கிடைக்கும். 20 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது 5000 rupees கிடைக்கும். ஸோ அதனால் ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா நீங்கள் அப் டு 5000 rupees மதிப்புள்ள ஃப்ளிப்கார்ட் கிஃப்ட் வவுச்சரை ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பர்சனை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த கார்டு இஷ்யூ ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அவங்க வித்தின் 30 days ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 3000 rupees கிடச்சிரும். ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரெஃபரலுக்கு மேலே நான் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா சப்போஸ் உங்களுக்கு இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் ரிலேட்டட் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா FAQ அப்படின்னு இருக்குது, இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு இந்த ரெஃபரல் ப்ரோக்ராமோடைய டேஷ்போர்டில் லாகின் ஆகணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் டு டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் இந்த லாகின் டு டேஷ்போர்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போது இவங்களுடைய இந்த கிரெடிட் கார்டு ரெஃபரல் ப்ரோக்ராமோடைய டேஷ்போர்டில் லாகின் ஆகிறதுக்கு நீங்கள் உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு இது எல்லாமே என்டர் பண்ணி சைன் இன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் இவங்களுடைய டேஷ்போர்டில் லாகின் ஆகிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுடைய இந்த ரெஃபரல் லிங்க் இருக்கும், அதை நீங்கள் யாருக்கு வந்து ஷேர் பண்ணலாம்னு இருக்கீங்களோ, ஐ மீன் யாரை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம்னு இருக்கீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி தாராளமாக ரெஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறமாக நீங்கள் எத்தனை பேரை வந்து ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, இந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாமே நீங்கள் இவங்களுடைய டேஷ்போர்ட்லேயே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 4th நான் உங்ககிட்ட இந்த ICICI பேங்க்குடைய இந்த கிரெடிட் கார்டு ரெஃபரல் ப்ரோக்ராம் பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போது உங்களுக்கு இந்த ரெஃபரல் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும்னா அதுக்கு உங்ககிட்ட ஆல்ரெடி இவங்களுடைய இந்த ICICI பேங்க் கிரெடிட் கார்டு இருக்கணும். நீங்கள் நிச்சயமாக ஒரு கார்டு ஹோல்டராக இருக்கணும், அப்போ தான் இந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். சப்போஸ் உங்ககிட்ட இவங்களுடைய இந்த ICICI பேங்க் கிரெடிட் கார்டு இருக்குன்னா அதை நீங்கள் நிறைய பேத்துக்கு ரெஃபர் பண்ணலாம். ஸோ ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரெஃபரலையுமே உங்களுக்கு 2000 reward points கிடச்சிரும், அதை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் ரெஃபர் பண்ணலாம்னா அதுக்கு உங்ககிட்ட கண்டிப்பாக ஐ மொபைல் ஆப் இருக்கும், அதில் நீங்கள் லாகின் ஆனதுக்கப்புறம் ரெஃபர் அ ஃப்ரெண்டு செக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அது மூலமாக நீங்கள் யாருக்கு வந்து ரெஃபர் பண்ணலாம்னு இருக்கீங்களோ அவங்கள நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணி உங்களுக்கு 2000 rupees அதாவது என்னென்னா 2000 bonus reward points கிடச்சிரும். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட இந்த 4 ப்ரோக்ராமே சொன்னேன் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த SBI கிரெடிட் கார்டோட ரெஃபரல் ப்ரோக்ராமு, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்குடைய இந்த ரெஃபரல் ப்ரோக்ராமு, சிட்டி பேங்க்குடைய இந்த ரெஃபரல் ப்ரோக்ராமு, அதுக்கப்புறமா இந்த ICICI பேங்க்குடைய இந்த கிரெடிட் கார்டு ரெஃபரல் ப்ரோக்ராமு, இந்த 4 வெப்சைட்டுமே நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா. இந்த 4 வெப்சைட்டுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி இந்த ரெஃபரல் ப்ரோக்ராமில் நீங்கள் சைன் அப் பண்ணி நிறைய பேர் தான் நீங்கள் இந்த கிரெடிட் கார்ட்ஸில் ரெஃபர் பண்ணி ரொம்பவே நல்ல இன்கம்மை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த அர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கார்டு ரெஃபர் பண்ணும்போது 500 rupees ஒரு நல்ல இன்கம் நீங்க earn பண்ண முடியும். சோ இதுதான் அந்த சில பெஸ்டான கிரெடிட் கார்ட்ஸ் உடைய இந்த ரெஃபரல் ப்ரோகிராம்ஸ். இதுல நீங்க ஜாயின் பண்ணி நீங்க உங்களுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இல்லைன்னா நிறைய பேத்துக்கு இந்த கிரெடிட் கார்ட்ஸே ரெஃபர் பண்ணி ரொம்பவே நல்ல இன்கம்மை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அதாவது என்னென்னா ஒரு ஒரு ரெஃபரலுக்குமே நீங்கள் ரொம்பவே நல்ல கமிஷனை ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது மூலிமா ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அதனால் நீங்கள் ஒரு வாட்டி நினச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் நிச்சயமாக ஏர்ன் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு எப்படி இந்த SBI கிரெடிட் கார்டு இல்லைனா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது, சப்போஸ் உங்களுக்கு இது டவுட்டாக இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு ஒரு செப்பரேட்டான டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா என்கிட்ட கமெண்ட் செக்ஷனை கேளுங்க, நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டான வீடியோ கிரியேட் பண்ணி தந்துறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தயங்காமல் கமெண்ட் செக்ஷனுக்கு எழுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட ஆல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படி நீங்கள் சில்லர் ஆப் மூலமாக சிம்பிள் சிம்பிள் டாஸ்கில் கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய வீட்டிலிருந்தே ஏர்ன் பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் நிச்சயமாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.